මහත් කාරණා පුදුමාකාර කාරණා තියෙන පොතක් තමයි ඉදු මිග පෙරදාන මහත්ාන කාර්යයන්ගල් අඩංගිය පුතකම් තාන් මේක ලෝකේ වැඩිම භාවිතා කරන පොතක් තමයි උලහතලේ අනේකරල් පාවිච්චිපඩුගර පුතකම් තාන් මේ දෙමේ පොතේ තියෙන මේ බයිබලයේ තුල මේක විවස්ථාව කියලා හඳුන්වනවා මේ විවස්ථා පොත තුල උන්වහන්සේ මහත් වූ පුදුමාකාර නිදාණයක් වගේ පුතුම කාරණා උන්වහන්සේගේ හදවත උන්වහන්සේගේ වචනය මේ පොතේ තිබෙනවා ඒ ඉඳ පුතගමානද දෙවියන්ගේ හෘදයයෙන් කාර්යයන්ගල් දෙවියන්ගේ දාන මහා පෙරිය පොක්කිෂමම් දෙවියන්ගේ දාන වෙලිපාඩுகளும் නිදෙන්දාන புத்தகமாக வேதாகமமாக வேதாகமமாக நியாய பிரமாண புத்தகமாக பொக்கிஷங்கள் அடங்கிய புத்தகமாக இருக்கின்றது මේ වචනේ තුලින් මේ උන්වහන්සේගේ වචනේ තුලින් උන්වහන්සේ නිරතුරුවම අපිට මෙහෙ කරනවා කතා කරනවා මඟ පෙන්වනවා இந்த தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக தேவன் ஒவ்வொரு நாளும் எங்களை வழிநடத்துகின்றவரா எங்களோடு பேசுகின்றவரா இருக்கின்றார் මේ වෙලාවෙදී யோசுவா මේ අලුත් දේශයට யோசுவா කියන நாயகයා උන්වහන්සේගේ දරුවා මේ දේශයට අලුත් දේශයට කානන් දේශයට ඇතුල් වෙන වෙලාවෙදී උන්වහන්සේ මේ ආකාරව ප්‍රකාශ කරන යොෂුවාට කළ යුතු දේ කුමක්ද කියලා. இந்த கானான் தேசத்துக்குள்ளாக தேவனுடையதான ஜனங்களும் இந்த யோசுவா என்ற தலைவனும் அந்த கானான் தேசத்துக்குள்ளாக போகும்போது அவர்கள் எதை செய்ய வேண்டும் என்று தேவன் யோசுவாவோட கூட பேசுகின்றவராக இருக்கின்றார். අපි කියවමු මේ සබත් දවසේ මේ උදෑසන කාලේ මගේ සහෝදරය සහෝදරි ඔබේ හදවතට ජීවිතයට මේ වචනය ගන්නට அன்பான சகோதரனே சகோதரியே நாங்கள் வாசிப்போம் இந்த வார்த்தைகளை உங்களுடைய வாழ்க்கைக்கும் இதயத்திற்கும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் உன்னான்சே யோசுவாட கதா කරා அத தவசிதே மே வசனே துளிங் உன்னான்சே අපට கதா කරනවා අපේ ජීවිතයට මඟ පෙන්වනවා தேவன் யோசுவாவோட கூட பேசினார் இன்றைய நாளிலும் இந்த வார்த்தை கூடாக எங்களோடு பேசி எங்களை வழிநடத்துகின்றவராக இருக்கின்றார் අපි කියමු யோசுவா 1:8 தேவ வசனே யோசுவா புத்தே 1:8 நாங்கள் வாசிப்போம் யோசுவாவின் புத்தகம் 1வது அதிகாரம் 8வது வசனம் மே வியமஸ்தாபத நுமே முகேன் பானவேவா எஹி லியாதிமன சியல்ல கரண்ட பலாகன்ன பினிஸ் ரேதவல் ஏகன மெனி கரன்ன எவிட்ட நுமே மார்க்கே சபலவி நுபட சுப சித்தவன்னிய இந்த நியாய பிரமாண புத்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருபதாக මේ ස්ථානයේ කියනවා මේ පොතේ තියෙන දේවල් ඔබේ මුඛයේ තිබෙන්න ඕන අපේ කටේ තියෙන්න ඕන இந்த புத்தகத்தில் இருக்கிற காரியங்கள் எங்கள் வாய்களிலே உதடுகளிலே இருக்க வேண்டும் ஏய் லியா திவென சியல்ல இதில் எழுதி இருக்கிறவைகளின் படி எல்லாம் சியல்ல கரண்ட බලාගන්න පිනිස நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி ரேதாவல் ஏகன மெனி கருபன்ன இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக எவிட்ட நுமே மார்க்கே சபலவி அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய் உபட சுப சித்தவன்னேய அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய் ஆமென் ஆமென் ஹalleluya ஹalleluya மகே சகோதர சகோதரி மே பொத மே உன்னான்சிக வசனய மே உன்னான்சே அபட பிரகாஷ கரன தே அபே ஜீவிதே துலட அபி அதுல் கர கனிமு මෙතන පැහැදිලිව උන්වහන්සේ කාරණා දෙක තුනක් අපට කියනවා இந்த காலை வேளையிலும் கர்த்தருடைய வார்த்தைகளை எங்களுடைய வாழ்க்கைக்குள்ளாக நாங்கள் எடுத்துக்கொள்வோம் இந்த இடத்திலே 2-3 காரியங்கள் சொல்லப்படுகின்றது பைபிளிலே துல மகத் நீதி ரீதி ஆக்ஞா அனபன ஏ வகையம அபி கல யுது தே நொகல யுது தே ஏ வகையம அபி யா யுது ගමන කුමක්ද අපි කරන්න ඕන මොනවද මේ සෑම දේ මේ ස්ථානයේ මේ පොතේ තැන්පත් වෙලා තියෙනවා இந்த தேவனுடைய தான வார்த்தையில் நாங்கள் செய்ய வேண்டியது என்ன செய்ய கூடாதது என்ன எவ்வாறாக நாங்கள் செல்ல வேண்டும் எந்த வழியிலே நடக்க வேண்டும் என்றதான சட்ட திட்டங்கள் சகலமும் தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக அடங்கி இருக்கிறது මේ யோசுவா 1:8 උනාසේ පැහැදිලිව காரணා දෙක තුනක් අපිට පෙන්නනවා இந்த யோசுவா 1வது அதிகாரம் 8வது அதிகாரம் 8வது வசனத்தில் தேவன் தெளிவாக சில காரியங்களை சொல்கின்றார் උනාසේ කියන දේ තමයි
තමයි අපේ අතේ තිබෙන මේ දේව වචනය උන්වහන්සේ තියෙන කියනවා අපේ කටේ තියෙන්න ඕන නැත්නම් අපි කියවන්න ඕන தேவன் சொல்லுகிறார்ங்களுடைய கரத்தில் இருக்கிற இந்த வேதாகமத்தை நாங்கள் வாசிக்க வேண்டும் அவைகளுடைய வாயிலே இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது இவகே முன்னான்சே கிினா மே புதே தீன தேவல் மே பைபிளே தீன தேவல் மே வியவஸ்தா புதே தீன தேவல் முன்னான்சே கிினா கிரியாவட நகண்ட கரண்ட கிளா முன்னான்சே கிினா அதே போன்று தேவன் சொல்லுகிறார் இந்த புத்தகத்திலே தேவனுடைய வார்த்தையிலே இருக்கிற சகல காரியங்களையும் நீங்கள் கிரியையிலே போட வேண்டும் அதின்படியாக நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லப்படுகிறது විතරක් නෙමේ උනාන්සේ කියනවා මේ තියෙන දේවල් මේ පොතේ අඩංගු දේවල් අනපනත් ඒ තිබෙන සෑම දේ උනාන්සේ කියනවා ඒ මෙනෙහි කරන්නට භාවනා කරන්නට ඒවත් හදවතේ තියාගන්නට හිතේ තියාගන්න කියලා උනාන්සේ කියනවා அதே போன்று இத சொல்லப்பட்டதான சட்ட திட்டங்கள் தேவனுடைய வார்த்தைகள் சகலவற்றையும் நாங்கள் தியானித்து அவற்றை எங்களுடைய இதயத்தில் நாங்கள் வைத்து 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 வைக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது இதனை இலங்கட உன்னாசி கினா எவிட நுமே மார்க்கே சபல வீ உம்பட சுப சித்தவன்னேய சொல்லப்படுது அப்பொழுது நீ உன் வலியை வாய்க்க பண்ணுவாய் அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய் என்று ஹalleluya 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 கோயந்த வாசனாவ கோயந்த ஏமனன் சபலத்வய கோயந்த என்ற யானே ஏ சார்த்தகத்வய எங்கே இருந்து வெற்றியும் செழிப்பும் ஆசீர்வாதமும் எங்கே இருந்து வருகின்றது ஹalleluya ஹalleluya கியாண்ட கோயந்த என்ற யானே அப்படியானால் எங்கே இருந்து வர போகிறது பயனது கியாண்ட பயப்படாமல் சொல்லுங்க கோயந்த என்ற யானே அப்பிட எங்க இருந்து வர போகிறது குணாந்தகே வசனே துளின் தேவனுடைய வார்த்தையின் மூலம் மே வசனே தீன தேவல் හදවතේ තියාගෙන නිතර මතක තියාගෙන ඒ වගේ මේ ගැන අපි කතා කරලා ඒ විතරක් නොවේ නිතරම මනසේ තියාගෙන ඒ වගේම උන්වහන්සේ කියන දේ අනුව ගමන් කිරීම නිසා බොහෝ දේවල් අපේ ජීවිතේ උන්වහන්සේ කරන්ට යනවා දේවුණිය වාර්තිකලේ නංගල් தியானித்து எங்களுடைய மனதிற்கு எடுத்து எங்களுடைய இதயத்தில் வார்த்தைகளை வைத்துக்கொண்டு அதன்படியாக நாங்கள் வாழும்போது அந்த வார்த்தைகளை தியானிக்கும்போது இதில் காணப்படுகிற ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு வர போகின்றது மகே சகோதர சகோதரி என்னுடைய அன்பான சகோதரனே சகோதரியே மே தேவ வசனய மகே சகோதர சகோதரி நிரதுருவம ஒப கியவண்ட அன்பானவர்களே இந்த தேவ வசனத்தை நீங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் வாசியுங்கள் கம்மலி கரண்டிப்பா இதை குறித்து நீங்கள் சோம்பலுள்ளவர்களா இருக்க வேண்டாம் தேவ வசனே நத்தம் பைபிளே பத்தக உப பத்தக இன்னிப்பா வேதம் ஒரு பக்கம் நீங்கள் ஒரு பக்கமாக இருக்க வேண்டாம் அதை தான் உப தீரணைகட என்ன මේ විවස්ථා පොත අනේ මේ උනාංශේ අපිට දීලා තියෙන මේ උනාංශගේ වචනය මම කොහොම හරි කියනවා කියලා කියවනවා කියලා ඔබ නැත්නම් අපි මේ වචනේ තියෙන සෑම දේ මම කරන්න යනවා කියලා ඔබ තීරණයකට එන්න අන්මානවරෙන් ඉඳ නාලිලම ஒரு தீர்மானத்துக்குள்ளாக வாருங்கள் இந்த வேதத்தில் இருக்கிற காரியங்களை வேத வசனங்களை ஒவ்வொரு நாளும் நான் வாசிக்க போகிறேன் தியானிக்க போகிறேன் இதின்படியாக நான் வாழ போகிறேன் என்றதான் ஒரு நல்ல தீர்மானத்துக்குள்ளாக நீங்கள் வாருங்கள் මේ யோசுவா කියන நாயகியா මේ லட்சகணன் செனகගේ நாயகியா ஏ அலுத் தேசத்தை அதுல் வெண்ட යන වෙලාවේදී மாத் ஆசீர்வாதයක් குறும කර ගන්නට යන වෙලාවේදී උනාන්සේ කිව්වා මේ විවස්ථා පුත ඔයා ඔබේ කටි මුකයෙන් ඔබේ ජීවිතෙන් අයින් කර ගන්න එපා සඵලත්වයේ තියෙන්නේ එතනයි යහපත තියෙන්නේ එතනයි ඔබ ඒ දෙක කරන්ට මේක නිතරම මෙනෙහි කරන්ට කියලා උනාන්සේ ලොකු අවවාදයක් නාසිකේ දරුවට දුන්නා. இந்த யோசுவா என்றதான இந்த தலைவனுக்கு ஒரு பெருதான ஆசீர்வாதத்துக்குள்ளாக கானான் தேசத்துக்குள்ளாக செல்லும் போதே தேவன் சொல்கிறார் இந்த நியாய பிரமாண புத்தகம் உன்னுடைய வாயை விட்டு அது விலகாதிருக்க வேண்டும். அதின்படியாக செய்யும் போதுதான் அங்கே தான் உனக்கான ஆசீர்வாதமும் செழிப்பும் வெற்றியும் இருக்கிறது என்பதை தேவன் சொல்லக்கூடியதாய் இருந்தது. ஹalleluya. 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 அபி தபே ஜீவிதே மகத் காரணா வலட அபி அதுல் வேமின் ஞானவா நிரதுரு அபி போ தேவல் பலாபுரத்தில் சிடினவா எங்கள் வாழ்க்கையிலும் அதிகமான காரியங்களை குறித்துதானே எதிர்பார்ப்போடு அதிகமான காரியங்களுக்குள்ளாக நாங்கள் கடந்து செல்கின்றோம் மகே சகோதரே சகோதரியே விலாவேதி ஒப்ப நிரதுரவம உன்னாசேகே வசனதேச பலன்ட வசனே துல கம் திபென்னே குமக்த ஏதே ஒபே ஜீவிதேட அரங்கன ஒப்ப
ඔබ ඔබේ ජීවිතයේ මේ අලුත් දේවල් කරා ගමන් කරන්න යහපත කරා ගමන් කරන්න ඒ ආශිර්වාදය කරා ඔබ ගමන් කරන්න සූදානම් වෙන්න நீங்கள் எந்த காரியத்துக்குள்ள கடந்து சென்றாலும் அதை குறித்து வேதம் என்ன சொல்கிறது தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறது என்பதை விளங்கிக் கொண்டவர்களாய் அறிந்து கொண்டவர்களாய் வார்த்தையின்படியாக நீங்கள் உங்களுடைய காரியங்களுக்குள்ளாக கடந்து செல்லுங்கள் வசனை அஹனுகொட கம்மலி வசனை அஹனுகொட அமாருயி அண்ண එතන උන්නාන්සේ කියනවා වචනේ ඇසීමේදී කන් ඉවත හරව ගන්නවනම් ආක බලා ගන්නවනම් උන්නාන්සේ කියනවා යාගේ යාඥාවවත් උන්නාන්සේට කැමති නෑ උන්නාන්සේ අප්‍රසන්න වෙනවා කියලා වාර්තයේ කේත්පදත්කෙ විරුපමිල්ලයි වාර්තයේ කේත්පදත්කෙ සෝම්බලුලවර්ගලாக நாங்கள் இருக்கும்போது வேதம் சொல்கிறது வார்த்தையை கேளாதபடி தன் செவியை திருப்பு திருப்புகிறவனுடையதான ஜெபமும் அருவருப்பாய் இருக்கிறது என்று தேவன் சொல்கின்றார் அப்பி நிரதுருவம சபலத்தே சுயனவா அப்பே தேவியன் மகான்சே අපිට உதவு කරයි அப்பே தேவியன் மகான்சே தேச අපි බලාගෙන ඉන්නවා උන්නාන්සේ ගේ හඬ ඇහෙනකම් අපි බලාගෙන ඉන්නවා අපි ඇත්තටම ඒ වෙලාවේදී ඔබ මම අපි හැමෝම තේරුම් ගන්න ඕන උන්නාන්සේගේ වචනය අනුව අපි උන්නාන්සේස බලනවාද කියලා நாங்கள் செழிப்பையும் ஆசீர்வாதத்தையும் எப்பொழுதும் தேடுகிறோம் ஆனாலும் இவை எல்லாவற்றையும் தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக தேவன் தந்திருக்கிறார் தேவனின் வார்த்தையின்படி இவற்றை நாங்கள் செய்கிறோமா என்று நாங்கள் சற்று சிந்திக்க வேண்டும் ஹalleluya 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 அது தவசேதி අපිට බොහෝ වෙලාවට අපිට බොහොම අමාරුයි අපේ මේ මහත් උන්වහන්සේ දුන්නු මේ පුදුම ගැලවීම ඒ මහත් ගැලවීම අපිට ආරක්ෂා කරගන්න වෙලා තියෙනවා ඒ ඉඳ කොළාද නාටකලිලම් දේවන් තෙන්දදාන මහා පෙරදාන ඉඳ රචිපේ කාත්තු කොල්වද එங்களுக்கு මිගවම ஒரு கஷ்டமான சூழ்நிலையாக இருக்கலாம் අපිට උන්වහන්සේ දුන්නු මේ පුදුම ගැලවීම සමහර වෙලාවට අපි කල්පනා කරනවා මේ අපි මූණ දෙන සමහර කාරණා වලදී කොහොමද අපි එතනදී අපි ගමන් කරන්නට අපිට කොහොමද අපි එතනින් යන්න අපේ මේ ඇදහිල්ල ආරක්ෂා කරගෙන අපි කොහොමද යන්නේ කියලා අපි සමහර වෙලාවට හිතනවා இந்த மகத்தான இந்த ரட்சிப்புக்குள்ளாக நாங்கள் இருக்கும்போது நாங்கள் சில காரியங்களுக்கு பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கும்போது நாங்கள் யோசிக்கின்றோம் எங்களுடைய விசுவாசத்தை நாங்கள் காத்து கொண்டு எப்படி நாங்கள் இதற்கு முகம் கொடுக்கிறது என்பதை நாங்கள் யோசித்துக் கொண்டிருக்கின்றோம் அண்ணே ஏ விலாவேதி அபி சமார விலாவட்ட அபி மொனாது කරන්නේ එතකොට அபி அபே மகா மொலேங் அபி அபி වැඩ කරන්න පටන් ගන්නවා அப்படியான சூழ்நிலைகளில் நாங்கள் என்ன செய்கின்றோம் எங்களுடைய மூளையினால் வேலை செய்ய பார்க்கின்றோம் ஆமென் 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 මොනවාද අපි එතකොට අපේ දැනුම අපේ බුද්ධිය අපේ කල්පනාව අපේ නෑයන්ගේ අදහස් එහෙම නැත්නම් අපේ කාගේ හරි උපදෙස් අරගෙන අපි මොනවාද කරන්නේ අපි අපේ ජීවිතේ කාරණා ඉෂ්ට කරගන්න අපි උපදෙස් ඔක්කොම අරගෙන අපි වැඩ කරන්න පටන් ගන්නවා இந்த மாதிரி சூழ்நிலையில் நாங்கள் எங்களுடைய ஞானத்தினால் எங்களுடைய அறிவிற்கு எங்களுடைய மனதிற்கு எங்களுடைய சொந்தக்காரர்கள் உறவினர்கள் சொல்கிற ஆலோசனைகளை கேட்டுக்கொண்டு அதன்படியாக அந்த காரியங்களை செய்து கொள்ள நாங்கள் முயற்சிக்கின்றோம் ஆமென் ஆமென் ஹalleluya ஹalleluya මේ වෙලාවේදී මගේ සහෝදරය සහෝදරි අපේ ජීවිතේ සෑම තප්පරෙම සෑම කාරණාවකදීම සෑම දෙයකදීම අපි උන්වහන්සේගේ වචනය අරගෙන අපි උන්වහන්සේගේ වචනය තුල ගමන් කරලා අපි තීරණ ගන්න ඕන අන්මානවර්ගලේ එந்த சூனிலும் எந்த சந்தர்ப்பத்திலும் தேவனுடைய வார்த்தைகளின்படியாக தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக சகல காரியங்களையும் நாங்கள் செய்கின்றவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் මේ නපුරු කාලේ මේ අමාරු කාලේ ගමන් කරන්න බොහොම අමාරුවෙන් අපි ඉන්න කාලේදී ඇත්තටම සමහර වෙලාවට අපිට හරි ප්‍රශ්නයක් අපිට හරි ගැටලුවක් අපි කොහොමද යම් යම් කාරණා අපේ ජීවිතේ ඉෂ්ට කරගන්නේ කියලා අපි ලොකුවට පොරබදනවා අපිට ගැටලු අවුල් සාගත තත්ත්වයන් වලට අපි මුහුණ දෙනවා මේ ගැලවීමත් ආරක්ෂා කරගෙන මේ යන ඇදහිල්ලේ ගමනේදී இந்த விசுவாச பயணத்திலே இந்த ரட்சிப்பை காத்து கொண்டு நாங்கள் செல்லும் போது எங்களுக்கு வருகிற பிரச்சனைகள் கஷ்டங்கள் இவை எல்லாவற்றுக்கும் நாங்கள் எப்படியாக எங்களை பரிசுத்தமாக முகம் கொடுக்க வேண்டும் ஒரு குழப்பமான ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலைக்குள்ளாக இந்த காலகட்டத்தில் நாங்கள் முகம் கொடுத்து கொண்டிருக்கின்றோம் அன்னையே விலாவேதி அபி சபலத்தை பலாபுருத்துனோ அபி யாபத பலாபுருத்துனோ அபி சபலத்தை நத்தம் சபல කරගන්න අපේ காரண අපේ ජීවිතේ මේ සෑම දේ ඉෂ්ට කරගන්නයි අපේ අරමුණ අදහස බලාපොරොත්තුව. ඉවේ எல்லாவற்றிலும் எங்களுடைய நோக்கம் ஆசீர்வாதத்தை செழிப்பை எவ்வாறாவது எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் அதற்குள்ளாக நாங்கள் செல்ல வேண்டும் என்று நாங்கள் சிந்திக்கிறோம் அந்த சூழ்நிலையிலே நாங்கள் இருக்கின்றோம். දැන් காரணா දෙකක් අපිට තියෙනවා. இப்பொழுது இரண்டு காரியங்கள் எங்களுக்கு இருக்கிறது. මොනවද? என்னது? ගැලවීමද? ரட்சிப்பா? නැත්නම් ඊළඟට අපේ ප්‍රශ්නේ විසඳ ගන්නවද?
எங்களுடைய பிரச்சனையை தீர்த்து கொள்வதா காரணா தேகாய் இரண்டு காரியங்கள் ஜீவனையத ஜீவனா ஏமனத்தாங் அபி அபே பிரச்சனையத அப்படி இல்லாவிட்டால் எங்களுடைய பிரச்சனையா கலவீமத எங்களுடைய ரட்சிப்பா அபி சமார விலாவட அபி கற்பனா கண அவுல்லலா கலபல விலா அபி தராகி இல்ல நாங்க சில நேரத்தில் குலப்பத்தில் தடுமாற்றம் அடைந்தவர்களாய் கோபம் அடைந்தவர்களாய் எங்கள் காரியங்களை குறித்து இருக்கின்றோம் மகே சகோதர சகோதரி அன்னை விலாவதி தமை தேவ வசனே யோசுவா 1:8 மொனாத மாகே வியவஸ்தா புதருமே முகேன் பஹ நோவேவா இந்த சந்தர்ப்பத்தில் தான் தேவன் சொல்கிறார் நியாய பிரமாண புத்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக என்று ஏய் திவன சியல்ல கரண்ட பலா கண்ண பிரிச ஏக ரே தாவல் மெனி கிருபன்ன எவிட நுபே மார்க்கே சபல வினா உபே பலாபொருத்து அபே ஆதாஸ் அபே காரணாவ இஷ்ட வினா கிள தம உன்வான்சே இதன சதான் கரண்ணே இது சொல்லப்படுகிறது இதில் இருக்கிற வகையில் படி எல்லாம் நீ செய்ய கவனமா இரு அதை இரவும் பகலும் தியானி என்று சொல்லப்படுது அப்பொழுது உங்கள் காரியங்கள் சந்திக்கப்படும் ஆசீர்வதிக்கப்படும் என்று வார்த்தை சொல்லப்படுகிறது ஏமனத்தா மொனாத அபி கரண்ணே அபே ஜீவிதே ஒக்கம உன்னான்சேகே வச்சனே பெத்தக தமலா அபி மொனாத கரண்ணே அபே மகா மூலன் அபி வட கரண்ணே யானோ அபே நுவனே அபே பிரக்ஞாவின் அபே தியன ஹம தேகிம நத்தங்க அபிட ஒக்கம அபே மொனாத சக்திய அபே பாலய அபே நயாங்கே பாலய ஏமனத்தா அபே முதல் வேண்ட புலுவாங்க அபி ஏ அனு அபே பிரஸ்ன கேட்டது அபி கர்கன யாண்ட யானோ இல்லாவிட்டால் என்ன நடக்கும் நாங்கள் வேதத்தை தேவனுடைய வார்த்தைகளை விட்டுவிட்டு நாங்கள் என்ன செய்வோம் எங்களுடைய அறிவினால் ஞானத்தினால் எங்களுடைய மூளையினால் எங்களுடைய சொந்தக்காரர்கள் இல்லாட்டி எங்களுடைய பணம் பொருள் இவற்றினால் எங்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் தீர்த்து கொள்ள முற்படுகின்றோம் ஹalleluya 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 சகோதர சகோதரி மே உதாசன அபே கலவீம அபி மே உதாசன அபி தேரும் கனிமு உன்னான்சேகே வச்சனயன் அபி கிரிலா இன்னவனாங் அபி வச்சனய தனகன இன்னவனாங் மே உன்னான்சேகே வியவஸ்தாவ அபி நிதர கியவனவனாங் அபிட நிரதுர்வம உன்னான்சே ஏதுலி மக பெண்ணனவா அபி உன்னான்சேத் எக்க தமாய் மே அலுத் காரணாவலட்டி அபி ஏ தேவலுதி அபி உன்னான்சேகே சபலத்தே உன்னான்சே கின ஆசீர்வாதே உரும கரகண்ட யானவா அன்பானவர்களே இவை எல்லாவற்றிலும் நீங்கள் தேவனுடைய வார்த்தையினாலே நிறைந்து தேவனுடைய சத்தியத்தை அறிந்து கொண்டவர்களாய் வார்த்தையை அறிந்து கொண்டவர்களாய் அந்த வார்த்தையின்படி நீங்கள் நடக்கும்போது நீங்கள் கடந்து செல்ற எல்லாவற்றிலும் தேவன் உங்களை வழிநடத்துகின்றவராய் இருக்கின்றார் மே அமாரு காலே மே நபுரு காலே அபி அதே இல்ல தியாகன கமான் கரண்ட பெரி காலே அபே கிரமய அபிட உன்னாசி கீனா அபி யா யா யோன் யாண்ட அவசிய கரண யா யுத்தே கோமது கீலா அபே சிஸ்டம் மேக உன்னாசி கீலா தீனா அபிட அன்பானவர்களே இந்த பொல்லாத இந்த விசுவாசத்தை கூட காத்துக்கொள்ள முடியாத இந்த பொல்லாத சூழ்நிலைகளிலும் நாங்கள் போக வேண்டிய நடக்க வேண்டிய செய்ய வேண்டிய முறைமையை கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கின்றவர்களா கொடுக்கின்றவராய் வழிநடத்துகின்றவராய் இருக்கின்றார் உன்னாசி தர்ம விதியட அபி வென 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 சிஸ்டம் நத்த வென கிரம அப்படி கண்ண பிடுவாங்க கமக் நெஹே தேவனுடைய பிள்ளைகளாக எங்களுடைய சூழ்நிலைகளில் வேறு முறைமைகளை வேறு சிஸ்டம்களை எங்களுடைய வாழ்க்கைக்கு நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியாது மெத்தனவே பிலிப்பி தேகே தொலகை சந்தான் கரணோ பிலிப்பியர் 2வது அதிகாரம் 12வது வசனம் சொல்லப்படுகிறது பிலிப்பி தேகே தொலகை சந்தான் கரணவா மே காலே அத்தடம அபே கலவீம மே மகத் கலவீம உனாசே துன்ன மே புதுமாகார கலவீம அபி பயே நத்தம் வேவுலலா நத்தம் அபி மூண தினா மகா பிரச்சன வலட அபி தன்னவா அபி எக்கெக்கேனா மே காலே புதுமாகார பிரச்சன வலட அபி மூண தினவா நமுத் உனாசே கியனவா மே கலவீம உனாசே கியனா ஆரக்ஷா கரகண்ட இந்த வரையிலுமாக நாங்கள் இந்த காலகட்டத்தில் அதிகமான பிரச்சனைகளுக்கும் போராட்டங்களுக்கும் கஷ்டங்களுக்கும் நாங்கள் முகம் கொடுக்கின்றோம் ஆனால் வார்த்தை சொல்லப்படுகிறது உங்கள் ரட்சிப்பு நிறைவேற நீங்கள் பிரயாசப்பட வேண்டும் அதை நீங்கள் காத்து கொள்ள வேண்டும் என்று பயன் வெவுலலா உன்னாசிக வச்சனே மொனாது தியன்னே உன்னாசிக்கியானே கொஹமத கமன் கனண்டோனு கீழா அதை இல்ல துல அபி ஏ மகத் கலவீம அபி ஆரக்ஷா கரகன அபி சதா காலே அபி கமன் கரண்டூனே அன்மானவர்களே தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லப்படுகிறது அந்த வார்த்தையின்படியாக நாங்கள் செய்ய பயத்தோடும் நடுக்கத்தோடும் நாங்கள் எங்களுடைய ரட்சிப்பை காத்துக்கொண்டு அந்த நித்திய ஜீவனுக்குள்ளாக நாங்கள் செல்ல வேண்டும் மே ஒக்கும தேவல் அபிட உன்னாசே கீன மே உன்னாசேகே வச்சனே காரண அபி கோஹெந்த அபி தனகத்னே இந்த காரியங்களை தேவனுடைய வார்த்தையின் காரியங்களை நாங்கள் எங்கே இருந்து அறிந்து கொள்வது சபலத்தை அபி ஹோயனவா கோஹெந்த அபி மே க்ரமே தனகத்னே
நாங்கள் செழிப்பை ஆசீர்வாதத்தை தேடுகிறோம் ஆனால் இதை பெற்றுக்கொள்ளக்கூடிய முறைமையை நாங்கள் எங்கே பெற்றுக்கொள்வது அப்படி உன்னாசிக்கு வச்சனேன் தான் அப்படி தனகாண்ட යන්නේ அப்படி යන්න உனக்கு முகத்த நெத அப்படி கரண்ட உன முகத்த கேளா நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் நாங்கள் எதை செய்ய வேண்டும் நாங்கள் எப்படியாக செல்ல வேண்டும் என்று அது தேவனுடைய வார்த்தையினாலே நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் உன்னாசிக்கினா உன் அப்பே ஹதவதி உன்னாசிக்கு வச்சனே நத்தமே விவாஸ்தாபுத அயின் கரண்டி பை கேளா தேவன் சொல்கிறார் எங்களுடைய இதயத்தினால் இதயத்துக்குள்ளாக இருந்து தேவனுடைய வார்த்தைகளை அகற்ற வேண்டாம் என்று அபி தாக்கினோ தேவ வச்சனே எரேமியா புத்தே சந்தான் கரணவா உன்னாசேகே தாசியா அநாகத வாத்ரு எரேமியா ஏ ஜுதாவல ஹிட்டுபு ஏ ரஜட தேவியானாசே கியபு தேவல் பிரகாஷ கர்பு தேவல் கியனவா மே ரஜட மே ரஜகே அதிபதியின்ட ஏ வகேம மே யுதா தேசேட குமக்த வெண்ட யான்னு கிள கியனவா இந்த இடத்திலே எரேமியா என்றதான தீர்க்கதரிசி யூதா ராஜ்யத்திற்கும் அந்த ஜனங்களுக்கும் அதிபதிகளுக்கும் யூதா ராஜ்யத்தின் ராஜாவுக்கும் என்ன நேரிட போகிறது என்பதை இந்த எரேமியா தீர்க்கதரிசி சொல்லக்கூடியதா இருக்கிறது ஹalleluya 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 மேக கோயித தியன்னே தேவ வசனே இவைகள் எங்கே இருக்கிறது தேவனுடைய வார்த்தையில் அப்படி பலமு இதன மே முகத்தமே உன்னாசி கிவே முகத்தமே யூதா தேசேட மே எருசலேமட மே ஈஸ்ரவேல் வலட குமாத சிதுனி கேலா நாங்கள் பார்ப்போம் தேவன் எதை சொன்னார் இந்த இஸ்ரவேல் இந்த யூதா ராஜ்யத்திற்கு இந்த ஜனங்களுக்கு என்ன நடந்தது என்பதை நாங்கள் பார்ப்போம் அப்படி பிறலகம் எரேமியா 36 நாங்கள் திருப்பி கொள்வோம் எரேமியா 36வது அதிகாரம் இதன மே எரேமியா அநாகத வாத்ரு देवयान महान सेगे वचनीय राजूटा इतने हिट बु शेदक किया राज्यरुआंट प्रकाश कला इन्दर डट्टिले इन्दर एरेमिया अगे इरिंद दाने सिदेक किया राजा अविक अवन देवडे वार्ते गले सोलेगिन रान नामु एरेमिया क्यों देवयान वांसे किए नवा में देश में राजगे राजकम नतीवेंट यानवा ये वाके में देश विनाश करने यानवा देव मालिका विनाश वेंट यानवा क्या देवयान वांसे किए बु उपकोम कारणा में एरेमिया தேவதாசியா பிரகாசகலா இந்த தீர்க்கதரிசி எரேமியா அந்த ராஜாவுக்கு சொல்கின்றார் அவருடைய ராஜ்யபாரம் இல்லாமல் போகும் ஜனங்கள் அடிமைப்பட்டு போவார்கள் தேசம் அழிக்கப்படும் என்று தேவன் சொன்ன சகல வார்த்தைகளையும் இந்த தீர்க்கதரிசி சொல்கின்றார் நமது எரேமியாட லொக்கு பிரச்சனையா ஐ ராஜட தமை மியா தேவனாசி கிபு தேவ கியாண்ட யான்னி தென் இப்பொழுது எரேமியாக்கு ஒரு பிரச்சனை இருந்தது காரணம் இந்த சொன்ன எல்லாவற்றையும் அவன் சொல்ல வேண்டும் ராஜாவுக்கு ஏக ஏவிதராக் நிமே எரேமியாட கிவா மேக லியான் புத்தக அது மட்டுமல்ல தேவன் சொன்னார் நான் சொல்லிய காரியங்களை ஒரு புத்தகத்திலே நீ எழுத வேண்டும் என்று ஏ காலே அக்குலன புத்தக கிளை கத்திமுனா ஏகே லியுவா தேவனாசிகே உன்னாசே எரேமியாட கிபு தேவல் மே எருசலேமட ஏ வகேம ஏ யூதாவலட ஏ ரஜட ஏ வகேம ஏ ராஜகே அதிபதியின்ட குமக்த வேண்டி கிளா மே ஒக்கம விஸ்தரே எரேமியா புத்தக லியுவா இந்த யூத ராஜ்யத்துக்கு இந்த ராஜாவிற்கு இந்த மக்களுக்கு ஜனங்களுக்கு என்ன நேரிட போகிறது என்பதை இந்த சகலவற்றையும் எரேமியா ஒரு புத்தக சுருளிலே அவன் எழுதி வைத்தான் நமுத் மெதன சந்தான் கனா ஏ ராஜ்யவான் உதரம தரஹா கியா ஏ வாஹலா ஐ விநாஷேனி கதா கரன்னே தேவியானாசே ஹொந்தா கியன்னே देवियान मान से राजगे थिए न ये अकी करु कम निसा देव वचने के विरुद्ध वो क्रिया करने निसा देवियान मान से कि वो मैं सियाल ने नती बनते हैं ना विनाश बनते हैं ना केला इधर केट राजा मिखबुम कोब मढ़े इंदान एन अंडा इधर नल्ला सही दिया ने अवनडे कील पड़िया में कुरित्ते अलीवाई कुरित्ते सोल्ला पट्टे दाने सही दिया நவனி மாசேதி ரஜ ஸ்ரீது ஸ்ருது நிவாசேதி இந்தகன உன்னேய ஓ இதிரியே கினி பாஞ்சனே கிந்தர பத்துவேவி திபுனேய ஹalleluya 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 மெத்தன கீனா மே 22 නවවැනි මාසයේදී රජ ශීත ඍතු නිවාසයේ ඉඳගෙන උන්නේය ඔහු ඉදිරියේ ගිනි භාජනයයි ගින්දර පත් වෙවි තිබුණේය 23 මම කියවනම් යෙහුදී තීර 3-4ක් කිය වූ කල රජ ලියන්නාගේ පිහියෙන් එක කපා භාජනයේ තිබුණු ගින්නට දැමුවේය
நாங்கள் ஆசீர்வாதம் எங்கே இருந்து எங்களுக்கு வருகிறது என்று அங்கு மிங்குமாக நாங்கள் தேடி கொண்டு பார்த்து கொண்டிருக்கின்றோம் உன்னாசிகே வசனே தியனா கோஹெந்த கோஹமத அபி ஆசீர்வாதே உரிமை கரகான்னு கேளா ஆனால் வார்த்தையோ சொல்லப்படுகிறது எப்படி நாங்கள் ஆசீர்வாதங்களை உரிமையாக்கி கொள்ள முடியும் என்று அபி காமு புத்தலே கபி காமு அபி ஜீவிதேட நட கபி பலமு புதே ஆபிரகாம் ஏ புத்தல கோஹமத ஆசீர்வாத உரிமை கரகத்தை கேளா நாங்கள் பார்ப்போம் ஆபிரகாம் என்ற நபர் அவர் எப்படியாக ஆசீர்வாதங்களை உரிமையாக்கி கொண்டார் என்று ஏ மகத்து ஏ ஆசீர்வாதிய ஆத்மிக ஏவாகேம பௌதிக ஏவாகேம சீலம் ஆசீர்வாத மே ஆபிரகாம் உரிமை கரகத்தா இந்த ஆபிரகாம் ஆவிக்குரிய பூமிக்குரிய சகல ஆசீர்வாதங்களையும் உரிமையாக்கி கொண்டார் அபே ஜீவிதேட அபிட அவசியாய் காரண தேகா எங்களுடைய வாழ்க்கைக்கு இரண்டு காரியங்கள் அடிப்படையாக தேவையாயிருக்கிறது ஏக தமாய் ஆசீர்வாதே கியானே சபலத்தே கியானே ஒன்று தான் ஆசீர்வாதம் செழிப்பு ஆத்மிக ஆசீர்வாத இலகட்ட பௌதிக வனத்தம் மே பொலவத்துல அபி அபே தியுனுவ நத்தம் ஏ பௌதிக ஆசீர்வாதே நாங்கள் இந்த பூமிக்குள்ளாக பௌதிக ரீதியான ஆசீர்வாதங்கள் மே தெக்கம அபே ஜீவிதே தியன்டானவா முதலாவது வந்து பௌதீக பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் இரண்டாவது ஆவிக்குரியதான ஆசீர்வாதங்கள் இவை இரண்டும் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்க போகின்றது உன்னாசிகியானி முன்னாது பலமுகட்ட உன்னாசிகே ராஜ்ய தர்மிஷ்டகம சுயண்ட உன்னாசிகே வச்சனய உன்னாசிகே காரண ஹோயண்ட உன்னாசே அனிப்பத்தே அபே ஜீவிதேட ஓன கரன சியல்லம உன்னாசே சூதானம் கரன்ட உன்னாசே லாஸ்திவ சிட்டினா வார்த்தை என்ன சொல்லப்படுது முதலாவது தேவனுடைய நீதியையும் ராஜ்யையும் தேவனுடையதான வசனத்தையும் நீங்கள் தேடுங்கள் அப்பொழுது மற்ற எல்லா காரியங்களும் உங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது அது கூட உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது ஹalleluya 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 அபி தேரும் காணிமு உன்னாசே அபிட மாவது கீழ தீல தினா சபலத்வய நத்தங்க ஏ சேம யாபதக்ம அபிட கோஹமத அபி லபா காண்ணி கீழ உன்னாசே மே மஹத் வசனே உன்னாசே தபல தியனவா எங்கள் வாழ்க்கைக்கு செழிப்பையும் ஆசீர்வாதத்தையும் எப்படியாக பெற வேண்டும் என்றதான வழியை தேவன் எங்களுக்கு வைத்திருக்கிறார் அந்த வழியை தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக தேவன் எங்களுக்கு காட்டி தருகின்றார் அபி யோஹான் பொதுடையாமோ நாங்கள் யோவான் புத்தகத்திற்கு செல்வோம் எத்தனை சந்தான் கண்ணா ஆத்மிக ஆசீர்வாத உன்னாசே அபிட சூதானம் கல்லதின லபல தீலதின உன்னாசே அங்கே சொல்லப்படுகிறது தேவன் எங்களுக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை ஆயத்தப்படுத்தி அதை எங்களுக்கு பெற்று தருகின்றார் என்று அபி கியோ யோஹான் ஏகே ஏகே சிட பாதாக்வா ஏ ஸ்தானே இயேசுஸ் வான்சே அபிட தீலா நத்த இயேசுஸ் வான்சே அபி சமக சிலினவா உன்னாசே ம அபே பாபிட சமாவ தீலா உன்னாசே அத அபிட அபே ஜீவிதே ஆலோகமத் கரலா தீனவா ஆத்மிக போ தேவன் உன்னாசே அபிட லபல தீலதின அந்த இயேசு கிறிஸ்து அவர் எங்களோடு கூட இருக்கின்றார் அவருடைய ஒளியினால் அவர் எங்களை வெளிச்சமாக்கி அந்த ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களையும் அவர் எங்களுக்குள்ளாக எங்களோடு கூட இருந்து அவர் வைத்திருக்கிறார் நாங்கள் அதை பார்ப்போம் யோவான் முதலாவது அதிகாரம் முதல் ஐந்து வசனங்கள் அபிக்கு இம்மனி கியோமோ மே இயேசு நாங்கள் விரைவாக நாங்கள் வாசிப்போம் யோவான் ஏகே ஏகே சிட்டபா पटंगेन मेदी वाक्यानो सिटी सेक वाक्यानो दिव्यान महस्या समग सिटी सेक वाक्यानो दिव्यान महस्यव सिटी सेक उन महस्य पटंगेन मेदी दिव्यान महस्य समग सिटी सेक उन महस्य करनो कोटगे नस्याल साधन लद्देय साधन लद किसी वाक उन महस्य नत्व साधन नलद्देय उन महस्य तुल जीवने तिबुनेय ए जीवने मनुष्यांगे आलोके हुएय आलोक अंधकार ही बबल अंधकार ग्रहणे नुकले हालेलुया 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 मेस्तानी केनवा ए जीवने ए उन्हांसे
येसुस वांसे ए जीवने अ दावसे दी ए जीवने निसा अभी आधा आलोक ये किन्दे अपने लेबिला दिना उन्हाँ से के आलोकें अभी आलोक मात्ते लाती है ना आशीर्वाद रूप कर कर दिए ना इन वाले कुड़े अंदर येसु क्रिस्तु कुला अरंद दान अंदर जीवन यंगले के ओलिया ये रख रहे अंदर जीवन कुला अगर नागल देवरे दान है ओलिया कप पट्टम अंदर ओली इन आशीर्वाद अंगले करते रंगल कुला अगर तंदरी किन जा ए विस्मपत आलोक है ए उन्नान से कीना अंदुरे इवत कर ला ए महत आलोक है आत्मिक आलोक है अभी अतुल ला सिरिनवा एंगल वाल के लिए दान है युरुले देवन अगच्छे अंदर आचर्य मान ओली इन डटित के पुल दिनागल बंदरी किन जो वचन है येसु स्वाहन से वचन है समान करना उन्नान से ए वाक्यानो अंदर येसु क्रिस्तु में वार्ते आगर करार अवरे वार्ते हालेलुया हालेलुया वचन है आप इधर दावसे दिया आप इधर आवत ही ना இன்றே நாளிலும் அந்த வார்த்தை வார்த்தையானவர் எங்களோடே கூட இருக்கின்றார் ஏ இயேசு சுவாந்தி அப்ப எக்க இன்னவா அது இயேசு கிறிஸ்து எங்களோடே கூட இருக்கின்றார் ஆமென் ஆமென் நான்சே ஏ சியலும யாபத ஏ சியலும சபலத்வ அப்பே ஜீவிதே தபலதி வினவா அந்த சகல நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் அவர் எங்கள் வாழ்க்கையிலே வைத்திருக்கின்றார் அபி ஏ வகையம பலமு கலாதி துங்கனி பரிச்சேதத்தியாமோ அதே போன்று நாங்கள் கலாத்தியர் மூன்றாவது அதிகாரத்துக்கு செல்வோம் கலாத்தி 3:13 கலாத்தியர் மூன்றாவது அதிகாரம் 13வது வசனம் கசக எல்லென சியல்லோ சாபலத்துயை நியாதிமனலெஸ் கிறிஸ்து சுவாசே அபவுதேசா சாபயக் மீ வியவஸ்தாவே சாபேன அபமுதாகத்சேக आशीर्वादे जीवन எங்களுக்குள்ளாக நிரம்பி இருக்கிறது ஏ இயேசு ஸ்வான்சே பிலிகனிம கரண்ட கொட்டගෙන ஆபிரகாம்கே சியலும் ஆசீர்வாதே உன்னாசே அபிவ புரவல திபனா இவகேம உரும කරලා දීලා තිනවා අපිට இயேசு கிறிஸ்துவை நாங்கள் ஏற்றுக்கொண்டதின் மூலமாக ஆபிரகாமின் சகல ஆசீர்வாதங்களுக்கும் நாங்கள் உரிமையை பெற்றிருக்கிறோம் அதை உரிமையாக்கி கொண்டிருக்கின்றோம் அபி பலமு ஆபிரகாம் ஏ புத்தலயா நத்தங் ஏ அபகே ஆதி பியா நாங்கள் பார்ப்போம் எங்களுடையதான அந்த முற்பிதாவாகிய ஆபிரகாம் என்றதான அந்த நபரை குறித்து ஏ ஆபிரகாம்கே சியலும் ஆசீர்வாத அது தவசேதி உன்னாசே அப்பட தபா திவெனவா அந்த ஆபிரகாமின் சகல ஆசீர்வாதங்களையும் எங்களுக்கு தேவன் இன்றைய நாளிலும் வைத்திருக்கின்றார் ஹalleluya 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 அபி ஆபிரகாம்கே ஆசீர்வாத ஆபிரகாம்கே ஆசீர்வாத கீ ஹ மேலேம கியனா மே மொனாத கீலா கிதான்னேபா ஆபிரகாமின் ஆசீர்வாதம் என்று அடிக்கடியாக சொல்கிறார்கள் இது என்ன என்று நினைக்கவேண்டாம் ඔබ කියවල බලන්න උනාන්සේගේ වචනේ ඒ මහත් වූ ආශිර්වාද තිබෙනවා ඔබ කියවන්න නැත්නම් ඔබ දැනගන්න නැත්නම් සොයන්න නැත්නම් ඒක නැ இந்த எல்லா மகத்தான ஆசீர்வாதங்களும் வார்த்தைக்குள்ளாக இருக்கிறது நீங்கள் அதை தேடாவிட்டால் அதை குறித்து நீங்கள் வாசிக்காவிட்டால் அதை குறித்து நீங்கள் பார்க்காவிட்டால் அந்த ஆசீர்வாதங்கள் இல்லை தன்னவா தெரியும் வசனே தன்னவா வார்த்தை தெரியும் නේද பைபிள் பதයක් ගැන ඇහුවොත් එහෙම தன்னவா ඔක්කොම தன்னவா வேதாகமத்தில் ஒரு வசனத்தை கேட்டால் எல்லாமே தெரியும் ඇත්තටම தன்னவா බොහෝ தன்னவா வசன அதிகமானோருக்கு அதிகமாக தேவ வார்த்தைகள் தெரியும் யாபத் அது நல்ல காரியம் ஹalleluya 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 வசனே தன்னவா वार्ते तेरियों नमूद मागे साउदरे साउदरी ये वचने तिमने प्रतिपाल उबे जीविते एक गाननांग ये वचने उबक क्रियावटना गान्दोना
அந்த வார்த்தை தெரிந்திருப்பது நல்லது அதில் இருக்கிற பிரதிபலனை பெற வேண்டுமாக இருந்தா அந்த வார்த்தையின்படி நீங்கள் கிரியை செய்கின்றவராக இருக்க வேண்டும் அன்னை தன் தமாய் உபட மங்கிதானே தேரும் நதிதன நான் நினைக்கின்றேன் உங்களுக்கு விளங்காத ஒரு ஸ்தானம் இது கோயி வேளாவே இது ஒப ஏ வசனே அணுவ கமன் கரண்ட யான்னே கிரியா கரண்ட யான்னே அன்னை எத்தனாய் ஒப சபலத்யா ஆபிரகாம் கே சியலும் ஆசீர்வாத ஒப உரும கரண்ட யான்னே நீங்கள் எப்பொழுது அந்த வார்த்தையின்படி ஜீவிக்கிறீர்களோ கிரியை செய்கின்றீர்களோ அப்பொழுது தான் இந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களும் செழிப்பும் உங்களுடைய வாழ்க்கைக்கு வர போகிறது ஒப வேண க்ரமயக் நே உங்களுக்கு இதை தவிர வேறு வழி இல்லை வேண க்ரமயக் தியனான அபி கீழ தினோம் வேறு ஏதாவது முறைமைகள் இருந்தால் நாங்கள் அதை கூறுவோம் அபி ஓயனவனே அலுத் அலுத் க்ரம ஓயனவா நீ தாபியாரி தாக்ஷாய் நீ அலுத் தேவல் சோயா தனகண்ட கரண்ட கியண்ட தனகண்ட அரியாசாய் நாங்கள் மிகவும் திறமையுள்ளவர்களும் விருப்பமுள்ளவர்களும் எதற்கு புதிய காரியங்களை புதியவற்றை தேடுவதற்கு பார்ப்பதற்கு நாங்கள் விரும்புகிறோம் அதை தேடுகின்றோம் ஹோண்டாய் ஆமென் அது நல்லது ஆமென் மகே சகோதர சகோதரிமே வசனே தியன தேவலு தொப தனகண்ட அதே போன்று அதற்கு மேலாக இந்த வார்த்தையில் இருக்கிற காரியங்களையும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் ஏக அமாருதயக் நிமே உபட ஏக வசனே தியன தேவலு உப கரண்ட படங்கண்ட ஆங் இதன அதிகாரத்தில் ஒப மே வாச்சனே காண்ட ஒப ஜீவிதேட இந்த வார்த்தைகளை எங்களுடைய வாழ்க்கைக்கு நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் உற்பத்தி 19 கே சிர துண ஒப தன்னவா ஆபிரகாம் கே ஆபிரகாம் கிட்ட கதா கர தேவியன் வாசே ஆபிரகாம் கிட்ட கதா கர ஆபிரகாம் கியா மே ஒப தன்னவா நீங்க உங்களுக்கு தெரியும் தேவன் ஆபிரகாமை அழைத்தார் ஆபிரகாம் அந்த வழியாக சென்றான் போயதே அன்னை மாल्ले போறனே ஏ வாங்கே ஆபிரகாம் கியா ஓமனே அப்படி தான்னே ஆபிரகாம் தேவியன் வாசே එක දවසක් කතා කරා කතා කරලා පස්සේ ආබ්‍රහම් ඔක්කොම පැත්තක දාලා එයාගේ පවුල කට්ටියත් අරගෙන තියෙන එයාලගේ එයාගේ සම්පත් ඔක්කොම අරගෙන ගියා. ඉතින් දන්නවනේ ඔබ. நீங்க எல்லாம் உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்தார். ஆபிரகாம் தன் வீடே வாசல் எல்லாம் விட்டுட்டு தன்னுடைய குடும்பத்தோடு அவர் தேவன் சொன்ன தேசத்துக்கு போனார். இது நன்றாக உங்களுக்கு தெரிந்த ஒரு காரியம். නමුත් ඔබ ඒ ආබ්‍රහම්ගේ ගමනේ ක්‍රමේ ඒ සිස්ටම් එක නේද දැන් අපි මොනවද කියන්නේ දැන් මොනවද සිස්ටම් චේන්ජ් එකක් බලාපොරොත්තු වෙනවා නේද හැමෝම කියන්නේ ඒ ගැන සිස්ටම් චේන්ජ් ආග වෙනු මාற்றப்பட வேண்டும் என்று நாங்கள் தேடிக் கொண்டிருக்கின்றோம் இது தான் ஆபிரகாமுடைய விசுவாச வாழ்க்கையில இருந்த முறைமைகள் ඇත්ත වෙනස් වෙන්න ඕනේ හැමදාම එකතන පල්වෙන්න අපි කවුරුත් කැමති නැහැ உண்மை காரியங்கள் மாற்றப்பட வேண்டும் ஒரு இடத்தில் இருந்து நாங்கள் கெட்டு போக ஒரு நாள் விருப்பப்பட மாட்டோம் තේරුම් ගන්න උන්වහන්සේගේ වචනයට ඔබ ඇතුළු වුණාම වින්ගපුවාම මොකද වෙන්නේ ඔබ සියලුම ආශිර්වාද උරුම කර ගන්න යනවා එන්න වාර්තිකුල්ලාග නේගල් செல்லும்போது சகல ஆசீர்வாதங்களையும் உரிமையாக்கி கொள்ள போகின்றீர்கள் අපි කියමු 12:1-2 උත්පත්ති පොතේ නංගල් වාසීපෝ මාදීආගම 12වද අධිකාරම් මුදල් 3 වස්සනගලයි ස්වාමිනාස අපම්ට කතා කොට නුමේ දේශයෙන්ද නුමේ නෑයන් කෙරින්ද නුමේ පියාගේ ගෙදරින්ද පිටත් මා විසින් නුඹට පෙන්වන දේශයට යන්න මම නුඹ මහත් ජාතියක් කරන්න මේ නුඹට ආශිර්වාද කොට නුමේ නාමය කීර්තිමත් කරන්න මේ නුඹද ආශිර්වාදයක් වෙන්න තවද නුඹට ආශිර්වාද කරන්නන්ට මම ආශිර්වාද කරන්න මේ නුඹට ශාප කරන්නන්ට මම ශාප කරන්න මේ පොළවේ සිළු පවුල් නුඹ කරන කොටගෙන ආශිර්වාද ලබන්න යයි කිසේක Thank you.
Hallelujah. 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 Ki bara koba oka ala thiyenada. Indha vasanathe ethane mure neengal kettirpeergal. Ki bara koba oka ala thiyenada. Indha vasanathe ethane mure kettirpeergal. Hallelujah. Hallelujah. Mandanna oba choodi gali nanga oka ala thiyenawa. எனக்கு தெரியும் உங்களுடைய சிறுவயதிலிருந்து இதை நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள் ஒப தனுத்தான சமாரேலாவட அது சமாராய நே மிதர் மங்கி தானே அலுத்தாய நே மங்கி தானே ගොඩක් අය හැම කෙනෙක්ම දන්නවා ஆபிரகாம்ගේ ஆசீர்வாத අපට තියෙනවා කියලා இந்த இடத்துல அதிகமான பேருக்கு தெரியும் ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் எங்களுக்குரியது என்று நமோ ஒப தேருங்க ஆபிரகாம்ගේ ගමන තුල மகத் வெனசக் திபுனா இந்த ஆபிரகாமின் பயணத்திலே பெருதான மாற்றங்கள் இருந்தது மே ஆபிரகாம் தேவனான்ஸ் கிவ்வா கேலா கெமதி கெமதி விதியட பார மாறு வெவி கியனே தேவன் சொன்னார் என்று தனக்கு விரும்பியபடி தன்னுடைய முறைமைகளை மாற்றி கொண்டு ஆபிரகாம் தன் பயணத்தில் செல்லவில்லை ஒபகே பார மாறு கரகாண்டேபா மே அதையிலே கமனேதி ஒப ஏ சீலும் ஆசீர்வாத உம்ம கரகாண்ட நம் ஒப மகே சகோதர சகோதரி கமனையண்ட ஹரியட உனாஸ்கே பாரையண்ட உனாஸ்கே வசனே அனுபவையண்ட பலண்ட சோதிசி கரலா உனாஸ்ே புதும தேயக் கரண்ட யான ஒபே ஜீவிதே அதைதலா वार्ते கரண்ட நிரதுரும் ஏக கரண்ட கிளா உன்னாசி கிவ்வா தேவன் சொன்னார் இந்த புத்தகம் நியாய பிரமாண புத்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருக்க வேண்டும் அதில் சொல்லப்பட்ட படியெல்லாம் நீ செய்ய வேண்டும் என்று அவர் சொன்னார் மேக நிக்காம நிகாங் இதிகாச புத்தக நமே ஆகம் கற்றுவரேங்கே புத்தக நமே லகு மே மே பத்தக தியாண்ட புத்தக நமே மேக இது ஒரு வரலாற்று புத்தகமோ கதை புத்தகமோ இது ஒரு மத புத்தகமோ அல்ல एके आत्मिक आशीर्वाद भौतिक आशीर्वाद सदाकाल जीवने में सिलुम दे में देन අපිට ඕන කරන සෑම යහපතක් ආශිර්වාදයක් හාස්කමක් වාසනාවන්තකම සඵලත්වය සියල්ලම මේකේ මේ ස්ථාන මේ උනාසෙ අපිට දීලා තිනවා මේ වචනේ තුලේ ඉන්ද භූමිකුරිය නිත්‍ය ජීවනකුරිය දාන தற்போது எங்களுக்குரியதான சகல காரியங்களையும் ஆசீர்வாதங்களையும் சகல சம்பூர்ணமும் இந்த தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக தேவன் எங்களுக்கு தந்திருக்கின்றார் இதனமே 12 ஒப 1 2 3 பத கேவுவா நீங்கள் இந்த அதிகாரம் 12வது அதிகாரத்தில் முதல் இரண்டு வசனங்களை நாங்கள் வாசித்தோம் பலன் 4வணி பதே தியனாத பைபிளே கேவல பலன் 4வணி பதேட எனக்கொட மகாதேயக் மகாதேயக் உனாஸ் கேனோ நீங்கள் பாருங்கள் உங்கள் வேதாகமத்தில் 4வது வசனம் வரும்போது ஒரு பிரதான காரியம் நடைபெறுகிறது புலுவானன் கௌரரி கியாண்ட சபாவேன் கியாண்ட 4வணி பதேட வெனகொட மொனாது கீழ தியேனே சபையில் ஒருவர் எழுந்து வாசியுங்கள் 4வது வசனம் ஆதியாகம் 12வது அதிகாரம் 4வது வசனம் அபே அதையில வந்த சகோதரே சகோதரியக் கரி 4வணி பதே கேவன பலன்ன படுவிட்டு பல பல இன்னதுங்க எங்களுடைய விசுவாசிகளில் இரண்டு பேர் வாசி கவுருத் நந்த யாரும் இல்லையா மொனாது கியானே 4வணி பதேட எனகொட 4வது வசனம் என்ன சொல்லப்படுகிறது நந்த கவுருத் கேவன்னே 4வணி பதேட எனகொட முகத்த கீழ தியேனே 4வது வசனம் வரும்போது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பத்தி 12 4வணி பதே ஆரம்பய ஆதியாகமம் 12வது அதிகாரம் 4வது வசனம் கௌரவர் கேவாண்ட பலன யாராவது வாசிங்கள் பார்ப்போம் மட ஆசை எத்தனை சபாவ வசனே கியனாட நான் விரும்புகிறேன் சபையில் இருக்கிற நீங்கள் விசுவாசிகள் வார்த்தையை வாசிப்பதை குறித்து அப்படி அதையில் வந்த சகோதரிக்காக சகோதரியாக கியவாண்ட பலன 4வணி பதே முகந்து கியன் கியதா சொன்னான்
ஆபிரகாம் சுவாமின் வாசே தமாட்ட கீழே செகியே நான் உங்களுக்கு காட்டி தர விரும்புகிற காரியம் கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான் மிசே ஆபிரகாம் தமாட்ட கீ உன்னாசே கீபு விதிட கியா கிளக்கு சதான் கரணும் அதாவது கர்த்தர் தேவனுக்கு கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொல்லி இருந்த பிரகாரமாக அவன் புறப்பட்டு போனான் Hallelujah. अधिक சம்பத்துக்களும் சொத்து சுகங்களும் இருந்த மனிதன் அவருடைய சம்பத்துக்களினால் அவருடைய மூளையினால் செயல்பட கூடியவராக ஆபிரகாம் இருந்தார் நமுத் ஆபிரகாமே உன்னாசே கீன விதியடி கீ தமாட்ட கீப்பு விதியடி கியா கிள மே ஸ்தானி சந்தான் கரணும் ஆனால் ஆபிரகாமோ தேவன் எதை சொன்னாரோ அதன்படியாக அவன் புறப்பட்டு போனான்